ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓல்டு சாரீயில் 16 panel வந்து அனார்கலி ட்ரெஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஓல்டு சாரீ தான். இதுக்கு நான் டிசைன் பண்ணுறக்காக இந்த கோல்டன் கிளாத்தும் லைனிங் பார்த்திங்கன்னா 2.5 meter நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நான் இந்த சாரீயில் பார்த்திங்கன்னா கரை வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் பெரிய பார்டராக இருக்கும். நான் இப்போ அதை மட்டும் கைக்கு வைக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் முந்தானி இல்லாமல் சாரீ பீஸோடு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த லைனிங் 2.5 meter இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு நம்மளோட பாடி லூஸ்க்கு தேவையான லைனிங் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி வந்து நம்ம வந்து கீழே வந்து ஸ்கர்ட் பீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதையே இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கோங்க. இப்போ இதோட ஃபுல் ஹைட்டு பார்த்திங்கன்னா 51 inches. நான் வந்து ஹிப்புக்காக அந்த பாடி பீஸ்க்காக நான் வந்து 15 inches வந்து ஹைட் வந்து வச்சுக்கிறேன். 15 எக்ஸ்ட்ரா வந்து 1 inch வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே வந்து ஷோல்டருக்கு பிடிக்கணும், அப்புறம் கீழே வந்து இடுப்புக்கிட்ட நம்ம பிடிக்கிறதுக்காக. கழுத்தோட இறக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கில் 6 inches வச்சுக்கிறேன், பேக் நெக்லேயும் 6 inches வச்சுக்கிறேன். ஷோல்டர் வந்து நெக்கோட அகலம் 2.5, ஷோல்டரோட அகலம் வந்து 3 inches வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மார்க் எல்லாமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 36 அளவு தான் ஃப்ராக் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆம்கோல் வந்து நான் 6 inches வச்சுருக்கேன். இதோடய பாடி லூஸ் பார்த்திங்கன்னா 34 inches. நான் 2 வந்து எக்ஸ்ட்ரா வச்சு 36 நான் வந்து வச்சுக்கிறேன். அதை வந்துட்டு 4 டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா 9 inches வரும் பாடி லூஸு. ஹிப்போட அளவு பார்த்திங்கன்னா நான் வந்து 8 inches வச்சுருக்கேன். உங்கள் பாடி லூஸை விட எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஒரு 2 inches வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதை வந்து 4 டிவைட் பண்ணி நீங்கள் வந்து பாடி லூஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நமக்கு தேவையா எக்ஸ்ட்ரா தையலுக்கு போக மீதி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோல் வந்து இந்த மாதிரி நீங்கள் டேப் வச்சு அளந்துக்கோங்க, எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி சிந்தடிக் லைனிங்லாம் கட் பண்ணும்போது பின் வந்து வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு துணி வந்து நகராமல் அப்படியே இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து ஒரு ரவுண்ட் நெக் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு டிசைன் கொடுக்குறேன். அதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா முந்தி பீஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தது, அதனால் நான் வந்து அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்து அதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போது இந்த நம்ம கட் பண்ணி எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ள தேவையான அளவு வந்துட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பாடி லூஸ்க்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு கைக்கும் தேவையான அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நம்ம அப்படியே வந்து அந்த அனார்கலிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாடி லூஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் இந்த ஷேப்பில் இருக்கும், இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கையோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கையோட சுற்றளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலேருந்து நம்ம 3 inches கம்மியாக வந்து இந்த ஆப்போசிட் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஆம்கோல் அந்த ஸ்கட்டில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதில் என்ன அளவு இருக்கோ அது வந்து இந்த கையோட ஆம்கோலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த கரெக்டான அளவு உள்ள பக்கத்துலலாம் இந்த மாதிரி வீ கட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ வந்து நம்ம அந்த பாடி பீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த அனார்கலி பீஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பேக் நெக் அடிக்கிறேன். பேக் நெக் வந்து நாம் அப்படியே தான் வச்சு அடித்து திருப்பிக்க போகிறேன். நெக் அடிச்சுட்டு ஸ்மால் கட் போட்டு நான் திருப்பி மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சாரியில் தைக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்தட்டிக் லைனிங் வாங்கிக்கோங்க. காட்டன் லைனிங்கை விட இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து நான் வந்து கேன்வாஸ் கொடுத்துக்கிறேன். இதில் வச்சு அயன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ அயன் பண்ணலை, அப்படியே தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணுறதை விட அயன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பார்க்க நீட்டாக இருக்கும். நான் வந்து இது மேலேயே அப்படியே கொஞ்சம் பெரிய தையலாக வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம அப்படியே அடித்து வந்து திருப்பிடலாம். கேன்வாஸ் மேலே இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே வந்து அடித்து திருப்பிடலாம். நீங்கள் இந்த கேன்வாஸ் வைக்கும்போது பார்த்துவீங்க, ரொம்ப வந்து சிந்தட்டிக் சாரீ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வைக்கிற கேன்வாஸ் வந்து வெளியில் தெரியும். அதனால் வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் வைக்கும்போது அந்த ரொம்ப சிந்தட்டிக் பீஸாக இருக்கும்போது பார்த்து தான் வைக்கணும். இப்போ நீட்டாக வந்து நம்ம அந்த நெக்கோட சேஃபெல்லாம் வந்து நீட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு படிமண தையல் போட்டுடலாம். போட்டுட்டு லைனிங் வந்து சுற்றியும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு டிசைன் கொடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு சின்னதாக நாட் கொடுத்து நான் ஒரு பட்டன் வச்சுக்க போகிறேன். எப்பவும் போல் நாட் திருப்புகிற மாதிரி திருப்பி ரெண்டாக மடித்து வச்சு பட்டனில் வந்து அதை மாற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு டாட் தேவைன்னா நீங்கள் பிடிச்சிக்கோங்க, இல்லை வேண்டானா விட்டுருங்க. நான் வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி டாட் பிடிச்சிக்கிறேன். டாட் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த நமக்கு கரெக்டான அந்த இடுப்பு சுற்றளவு வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட் மேலே டாப் வந்து நம்ம கட் பண்ணும்போது அந்த டாட்டுக்கு தனியாகலாம் நம்ம வந்து கிளாத் விடலை. நம்ம தையலுக்குன்னு எக்ஸ்ட்ரா வச்ச கிளாத்தில் தான் நம்ம வந்து டாட் பிடிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி கட் பண்ணி தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தைச்சதுக்கப்புறமா வந்துட்டு கரெக்டாக ஹிப்போட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கையில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த டிசைனும் இல்லை. நார்மலாக வந்து நான் அப்படியே வச்சு திருப்பியிருக்கேன். ஏன்னா கையில் பார்த்தீங்கன்னா பெரிய பார்டராக இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சு லைனிங் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கம் மட்டும் அந்த ஹிப்புக்கிட்ட இந்த கரை வர மாதிரி வச்சுருக்கேன். அது அந்த மாதிரி கரை வரும்போது பார்க்கும்போதே ஒரு மாதிரி பெல்ட்டு போட்ட ஒரு இதாக இருக்கும். அதனால் நான் பேக் சைடு வைக்கல, ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த மாதிரி ஹிப்புக்கிட்ட வந்து கரை வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதே மாதிரியே இந்த ஹேண்டும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு ஸ்லீவும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பேனல் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளோட இந்த இடுப்பு பகுதிக்கிட்ட ஃபுல்லாக நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம்ங்களா, அதோட சேர்த்து எவ்வளோ இருக்குன்ட்டு நீங்கள் வந்து அளந்து பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் சுற்றளவும் பார்த்தீங்கன்னா 36 இருக்குது. 36 வந்து நீங்கள் 16 டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து 16 பேனல் வந்து ரெடி பண்ண போகிறோம். அப்போ 16 வந்து நீங்கள் டிவைட் பண்ணும்போது 2½ வரும். 2½ ப்ளஸ் வந்து 1 வந்து கூட்டிக்கோங்க. 1 கூட்டும் போது 3½ வரும்.
மூணே ஹால் வந்துட்டு நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணிக்காங்க. ஏன்னா நம்ம இந்த சென்ட்ரலேருந்து ரெண்டு பார்ட்டாக பிரித்து தான் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதனால் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா அதில் என்ன அளவு வருதோ அதுதான் வந்து நீங்கள் அந்த சென்டர் பகுதியில் மார்க் பண்ணணும். சாரி வந்து இந்த மாதிரி 16 panel வர மாதிரி கரெக்டாக மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களோட ஹைட்டுக்கு தேவையான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் சென்டர் பகுதி நம்ம இந்த டேப் வச்சு அளக்கும்போது இதோட சென்டர் பகுதி வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்ச அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். எனக்கு பார்த்திங்கன்னா 1.25 வருது. நான் வந்து அதை மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வந்து அந்த 1.25 மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிராஸாக இது இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். ஒன்று மேலே ஒன்று அப்படியே வச்சு வச்சு ஒவ்வொரு பீஸாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். பாருங்கள், நான் பின் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் வந்து நான் கட்டிங் வந்து வேறு மாதிரி பண்ணியிருப்பேன். அது நான் உங்ககிட்ட என்னன்னு காட்டுறேன். இப்போ வந்து இதோட லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் வந்து நான் அப்படியே நேர் பீஸ் மட்டும்தான் போடுறேன். எதுவும் கிராஸ் பீஸெல்லாம் போடலை. அப்படியே இருக்கிற லைனிங் வந்து நாலாக மடித்து போட்டுட்டு ஹைட்டுக்கு மேலே வந்து அந்த இடுப்பு சுற்றளவு எவ்வளவோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து நமக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ நம்மளோட மேல் துணியை விட லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா லைனிங் கட் பண்ணிட்டோம். நம்ம நேர் பீஸ் வச்சு கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இவ்வளோ அகலம் இருக்குது. அதனால் நமக்கு இந்தளவே போதும். நீங்கள் வந்துட்டு நம்ம இவ்வளோ பெரிய சாரீக்கு 2.5 meter லைனிங் போதுமான்னு நினைக்காதீங்க. இதுவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. கரை வந்து ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்கிறதுனால அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கரையை வந்து கீழே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி கரையை வந்து கீழே கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரையை கட் பண்ணாமல் அப்படியே அடிச்சிங்கன்னா கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கோல்டன் கலருக்கு நெட்டு கிளாத் பார்த்திங்கன்னா நான் 1 meter வாங்கியிருந்தேன். நான் வந்து மேலே ஒரு டிசைன் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இது 1 meter வாங்கியிருந்தேன். இதை வந்து நான் வந்து கிராஸாக மடித்து போட்டுக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் பாதி மட்டும் கொடுக்க போகிறோம். அதனால் கிராஸ் மடித்து போட்டுட்டு நம்மளோட இடுப்பு சுற்றளவு எவ்வளவோ அதை மார்க் பண்ணிவிட்டு நான் அந்த இடுப்பு பகுதியிலேருந்து கீழே வந்து அந்த கரை எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு வந்து நான் இந்த கோல்டன் கலர் கிளாத் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு தகுந்த ஹைட் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க இந்த துணி தேவைன்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த பேனலில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம இந்த அளவு கண்டுபிடிக்கும்போது நம்ம தையலுக்கு வந்து 1 inch வச்சுருக்கோம். நீங்கள் 1 inch இல்லாமல் நீங்கள் இந்த ஜாயிண்ட் வந்து கம்மியாக பிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட இடுப்பு பகுதி வந்து ரொம்ப பெருசாக போயிடும். நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ண அளவு கரெக்டாக வராது, அதை விட அதிகமாயிரும். அதனால் நீங்கள் வந்து பாருங்கள் 1/2 inch பிடிக்கும்போது எவ்வளோ துணி மீதி இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் தையலுக்குன்னு சொல்லி 1 inch எக்ஸ்ட்ரா விட்டுருக்கீங்க. அப்போது நம்ம அந்த ஒரு பகுதிக்கு ஒரு சைடு ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு 8 pieces வரும், பேக் சைடு பார்த்திங்கன்னா 8 pieces வரும். அப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற பீஸ் வந்து கரெக்டாக 1 inch வச்சு நம்ம பிடிக்கும்போது தான் நம்மளோட அந்த இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கட் பண்ண கரையை வந்து மேலே வச்சு அப்படியே திருப்பும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த தையல் வந்து உள் சைடு போயிடும். இந்த மாதிரி திருப்பிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். நமக்கு அந்த ஒரு மாதிரி தூக்கவும் தூக்காது, பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து கீழே வந்து லைனிங்கை வந்து மடிச்சடிச்சுக்கிறேன்.
இந்த மாதிரி சிந்தட்டிக் லைனிங் நம்ம எப்போவுமே இப்படி கீழே மடிச்சு அடிக்கும்போது லைட்டாக இழுத்துட்டு வரும், அதனால் பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நான் இது மேலே வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்படி லைனிங்கோடு வந்து அந்த ரைட் சைட் துணியோடு நீங்கள் இப்படி லைனிங் வைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் எச்சா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம லைட்டாக ஒரு ஃப்ளீட் கொடுத்துட்டோம்னா அந்த இடுப்போட கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த பீஸ் வந்து நான் வந்து கீழே அந்த கிராஸாக இருக்கிற வந்து நான் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஜாயின் பண்ணேன் இல்லைங்களா, ஃப்ரண்ட் பீஸு அது மேலே வச்சு இதில் அப்படியே வந்து நான் ஒரு குட்டி குட்டியாக ஃப்ளீட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸில் நம்மளோட இடுப்பு பகுதியில் பாதி அளவுக்கு மட்டும் நான் இதை வந்து சுருக்க வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாதி மட்டும் கொடுக்கறதுனால நமக்கு இந்த சைடும் பிசுறு இருக்கும். நான் இதையும் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா அனார்கலிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த இது ரெடி பண்ணியிருந்தேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஒரு சைடு இருக்கிற பீஸை வந்து நம்ம அந்த சாரி பீஸோடு நம்ம வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு அந்த ஃப்ளீட்டில் வந்து நேராக வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த நெட் கிளாத்துங்கிறதுனால நமக்கு இப்படி ஒரு ஸ்டிச் போடும்போது அந்த ஃப்ளீட்லாம் பார்த்திங்கன்னா அழகாக சுருக்க சுருக்கமாக தெரியும். அதுக்காக தான் அதுக்கப்புறம் இதில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா திருப்பிட்டு இந்த மாதிரி மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த துணி நம்ம ஃப்ரண்டில் வைக்கிற துணி தூக்காமல் பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி பேக் பீஸும் நான் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே கையிலேருந்து கீழே வரைக்கும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம இடுப்பு பகுதியிலேருந்து கீழே இறக்கி ஒரு 2 இன்ச்சில் வந்து நம்ம நிறுத்திடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனிங் தனியாக நல்ல துணி அந்த சைடு இருக்கிறது தனியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் லைனிங்கை எடுத்து விட்டுட்டு நான் அந்த ஸ்கர்ட்டோட பீஸ் வந்து ரைட் சைடு இருக்கிற பீஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது உள்ளே தள்ளி விட்டுட்டு லைனிங் 2 மட்டும் தனியாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த லைனிங் நமக்கு தடுக்காமல் இருக்கும் நடக்கும்போது, இல்லைன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இறுக்கி பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் 2 சைடுமே வந்து இதே மாதிரி அட்டாச் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களும் இதே மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஈஸியான ஒரு மெத்தடில் வந்து நம்ம அனார்கலி ட்ரெஸ் ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.